இந்தியா உலகின் மிகவும் பிரபலமான மதம் மற்றும் கலாச்சார மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் உள்ளன. மதுரையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவில் அத்தகைய கலாச்சார சிறப்பு மற்றும் மிகச்சிறந்த சிற்பக்கலையின் மையமாக திகழ்கிறது. 2500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் விஸ்வநாத நாயக்கர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. பின்னர் திருமலை நாயகர் காலத்தில் கட்டப்பட்டது. அப்பொழுது மதுரை பாண்டிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது. மீனாட்சியம்மன் கோவில் திராவிட கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாகும். இந்த கோவில் 4 திசைகளை எதிர்கொள்ளும் 4 நுழைவாயில்கள் உள்ளன. இது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத அமைப்பாகும். மையப்பகுதியில் தெற்கு நோக்கி மீனாட்சியம்மன் சந்நிதியும் மேற்கு நோக்கி சுந்தரேஸ்வரரும் அருள் புரிகின்றனர். இக்கோவில் சுமார் 8 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இது இந்திய நாட்டின் கோவில் வளாகங்களில் மிகப்பெரிய ஒன்றாகும். இந்தியாவில் உள்ள மற்ற கோவில்கள் போலல்லாமல் ஒரு பெண் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் அதன் புகழ்பெற்ற கட்டிடக்கலை அழகு காரணமாக மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தினந்தோறும் சுமார் 15,000 பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர். வெள்ளிக்கிழமைகளில் 25,000 பக்தர்கள் வரை தரிசனத்திற்கு வருகின்றனர். ஆண்டுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் கோவிலாக இது உள்ளது. உலகின் புதிய 7 அதிசயங்களின் பட்டியலில் இடம்பெற உலகெங்கிலும் 30 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. அதில் மீனாட்சியம்மன் கோவிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கொண்டாடப்படும் மீனாட்சி திருக்கல்யாணம் மிகவும் பிரபலமானதாகும். இவ்விழா 10 நாட்கள் நடைபெறும். இதை காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள். இக்கோவிலின் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், இங்கு 33,000 சிற்பங்கள் உள்ளன. இக்கோவிலில் வெள்ளி பீடத்தில் கட்டப்பட்ட நடராஜரின் பிரம்மாண்ட சிற்பம் மிகவும் பிரபலமானது. இங்குள்ள 1000 கால் மண்டப தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் உயிரோட்டத்துடன் இருப்பதை உணரலாம். இக்கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு பூக்கும் தாமரை பூக்களில் தங்கத்தின் சாயல் இருக்கும். புராணங்களின்படி மலாயத்வாஜா பாண்டிய மன்னனும் அவனது மனைவி காஞ்சனமையும் குழந்தை கருத்தரிக்க இயலாத காரணத்தால் சிவபெருமானிடம் பிள்ளை வரம் வேண்டி யாகம் செய்தனர். அப்பொழுது 3 வயது பெண்ணாக 3 மார்பகங்களுடன் பெண் குழந்தை யாகத்திலிருந்து தோன்றினாள். அப்பொழுது அசிரீரி குரல் ஒன்று, இந்த பெண் அவளது வருங்கால கணவனை சந்திக்கும் பொழுது 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்றது. மீனாட்சி வளர்ந்து மதுரையை ஆட்சி செய்தார். அவளால் மற்ற ராஜ்யங்களும் கைப்பற்றப்பட்டன. பின்னர் கைலாசத்தை கைப்பற்ற சென்றபோது அவள் முன் சிவன் தோன்றினார். அக்கணமே அவளது 3வது மார்பகம் மறைந்தது. பின்னர் சிவபெருமானை மீனாட்சி கல்யாணம் செய்து கொண்டதே சித்திரை திருவிழாவாக மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவில் கோபுர சிற்பங்கள் அனைத்தும் உயிரோட்டமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மிகவும் வியப்பை அளிக்கும். இக்கோவிலுக்கு சென்றால் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மட்டும் தரிசித்து விட்டு வராமல் அனைத்து சிற்பங்களையும் ரசித்து மகிழுங்கள். இடது பதம் தூக்கி ஆடு என்ற பரம்பொருள் காளி சிலைகள் உயிரோட்டத்துடன் இருப்பதை நேரில் உணரலாம். ஒரே நாளில் அனைத்தையும் ரசிக்க இயலாது. 2 நாட்களாவது தங்கி கோவிலின் அழகை ரசியுங்கள்.